ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக பக் பவுண்டி பற்றி பார்க்க போகிறோம். பக் பவுண்டினா என்ன, எப்படி நம்மளே பக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இதை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரிலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நாங்கள் இதில் சொல்லித்தர போகிறோம். ஒரு ஓவர்வியூ மாதிரி டாபிக் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது, ஸோ பிகினர் கைட் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ பக் பவுண்டினா என்னன்னே உங்களுக்கு தெரில, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டே நீங்கள் இல்லை, அதனால அவங்களுக்கு ஒரு பேஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு பக்கையும் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஒரு செக்ஷன் இருக்கும். அடுத்து கண்டுபிடிச்ச பக்கை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். கரெக்டான ரிப்போர்ட் அடிச்சு நம்ம பக் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பத்தியும் நாங்க சொல்ல போறோம். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு 5 செக்ஷனா இந்த கோர்ஸையே நாங்க பிரிச்சிருக்கோம். ஸோ பிகினர் கைட், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்க, கொஞ்சம் பேசிக் தெரியும் அப்படின்னா நீங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூல்ஸ், நிறைய பேருக்கு என்னென்ன டூல்ஸ்னே தெரியாது, எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வேலையை சுலபமாக்குறதுக்காக இதுக்காகவே சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் நிறையா டூல்ஸு சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு. ஸோ என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் வேலை ஈஸியாக இருக்கும், புது டூலை எப்படி நம்மளே தேடுறது, இல்லாட்டி உங்கள் டூல் எப்படி நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணுறது, உங்கள் அதாவது சாஃப்ட்வேர் ஸ்கிரிப்ட்லாம், அதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டு செக்ஷனுமே தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு பக் கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அப்போ பக் எப்படி கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்ச பக்லாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அதை வச்சு மணி எப்படி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க எல்லாமே சொல்லி தரப்போகிறோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ சொல்கிறேன். பக் பவுண்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ எல்லாருமே இன்டர்நெட் வேர்ல்டில் தான் இருக்கோம். அதாவது நம்ம ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாமே வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன, இன்டர்நெட். இன்டர்நெட் வழியாக நம்ம எதெல்லாம் அக்சஸ் பண்ணுறோம், நெட் அக்சஸ் பண்ணுறோம், வெப்சைட் அக்சஸ் பண்ணுறோம், மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் யார் டெவலப் பண்ணியிருப்பா அப்படின்னா, டெவலப்பர்ஸ் அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க, கோடிங் தான் எழுதி. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ அதை தப்பான வழியில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து பாதிப்பாயிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்ககிட்டயே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இன்டர்நெட் கம்யூனிட்டியும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அதே சேம் டைம் நம்ம அதில் கொஞ்சம் அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் புரியாதவங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எஃபி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக். உங்கள் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல் யாராச்சும் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பக், டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். உங்கள் டேட்டாவை உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது, இல்லை உங்கள் டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷனே மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ தான் நான் தரேன். ஆல்ரெடி எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 1, எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 2 நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம். அது படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் அந்த ஹேக்கிங்க்கு தேவையான ஓஎஸ் பற்றி, அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது டக்குன்னு புரிஞ்சிடும், நீங்கள் ஈஸியாக மூவ் ஆகலாம். அந்த பேசிக்ஸே தெரில அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறையா இது புரியாது. அண்ட் இந்த கோர்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த கொரோனா ப்ராப்ளம்னால, ஏன் பட் அதையும் சமாளித்து நம்ம கோர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸ்க்குள்ளே போகலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த கோர்ஸ் படித்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். வேர்ல்டில் உள்ள மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலரான திங்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் பிளே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லேண்ட்லைனாலும் அட்லீஸ்ட் கேள்வியாச்சு பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சமாச்சு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைனா ஜியோமி கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஐ ஃபோனு, எம்ஐ டிவி, இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாட்டினா அமேசான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அமேசான் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம், ரொம்பவே பாப்புலரானது. அதே மாதிரி ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் கம்பெனி தெரியாதவங்க இருக்கவே முடியாது மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் படித்த நாலேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சைட்ஸில் போய் நீங்கள் பக்கு தேடலாம்.
பக் தேடினீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டா என்ன தருவாங்க அப்படின்னா மணி தருவாங்க. ஸோ எவ்வளவு மணி தருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கீழே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு. இருக்கிறதுலயே ரொம்ப லோவான ஒரு பக் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மினிமம் உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க அப்படின்னா $100. பாத்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க லோ அப்படின்ற கேட்டகரிக்கு $100. ஸோ கொஞ்சம் மீடியம் அப்படின்னா $400. அந்த பக் ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா $1000. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா $3000. அது வந்து ஸ்கோப்பை பொறுத்து மாறும். இந்த ஸ்கோப்புக்கு இது பிளே ஸ்டேஷன் ஃபோரில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா $50,000 ஹைக்கு, அதாவது கிரிட்டிக்கலுக்கு ஹைக்கு $10,000, மீடியமுக்கு $2,500, லோக்கு $500. ஒவ்வொரு ப்ரோக்ராமை பொறுத்தும், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும், அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதை பொறுத்தும் இந்த மாதிரி அமௌண்ட் மாறும். பிளே ஸ்டேஷன் ரொம்ப சம்பாதிக்கிறான் அதனால இந்த மாதிரி. ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமே $500,000 அந்த மாதிரி போகும். அமேசான் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஜியோமி போய் பார்த்தோம் அப்படின்னா போட்டிருப்பாங்க, இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா மினிமம் பவுண்டி $80 to $100, அதுக்கப்புறம் சிவியாரிட்டி பொறுத்து வந்து பவுண்டி ஏறும் அப்படின்ட்டு சைட்லலாம் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா $6,000 பே பண்ணியிருக்காங்க பவுண்டியில். அதே மாதிரி அமேசான் போனோம் அப்படின்னா அவங்களும் போட்டிருக்காங்க மினிமம் $100, $500, $2,500, $15,000 இந்த மாதிரி. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி போடுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனி வேணால் போங்க, மினிமம் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும்னா $100. ஸோ நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் லெவல் பக் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு $100 அமௌண்ட் கிடைக்கும். நம்ம கன்வர்ஷன் போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் $100 இன் ருபீஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு $100 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இந்தியன் ருபி கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா 7470 ரூபாய் மினிமம் லெவல் பக் கண்டுபிடிச்சாலே. அதே இது கொஞ்சம் ஆவரேஜாக $250 போட்டிங்க அப்படின்னா $18,000. $500 போட்டிங்கன்னா அப்படியே அமௌண்ட்டை என்ன சொல்கிறது ஏறிட்டே போகும் $37,000. ஸோ $1,000 போட்டோம் அப்படின்னா ₹74,000 இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ண கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நாலேஜ் மட்டும்தான் வரும். பட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம், படிச்சுட்டு அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களாக ஓனாக சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அமௌண்ட் நிறையா ஏர்ன் பண்ணிகிட்ருப்பேன் ரெகுலராக. ஸோ நீங்களே என்ன பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம், இல்லாட்டி ஜாப்ல இருந்தீங்கன்னா பார்ட் டைமாக அதை பண்ணலாம். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்களே வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்க்கே போக தேவையில்லை. வீட்டில் இருந்துட்டு மாதம் ஒரு $500 to $1,000 சம்பாரிச்சிங்கனாலே 70,000 to 80,000 சேலரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் நான் சொல்கிறேன். இந்த இது என்ன பிளாட்ஃபார்ம், இதில் எப்படி பக் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கோர்ஸ்குள்ளே போக போக டீட்டெயில்டாக சொல்லி தருவோம். ஸோ டோன்ட் வரி கைஸ், ஜஸ்ட் கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நிறையா பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு கோர்ஸ் படிச்சிருவாங்க அதுக்கு அடுத்த நாளே எனக்கு டாலர் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் சரி, ஒரு நாளில் எதுவுமே நடக்காது. ஸோ மினிமம் 1 month நீங்கள் வந்து கரெக்டாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் காலையில் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஈவினிங் $1,000 வேணும், அடுத்த நாளே $1,000 வேணும் அப்படின்னா அப்படிலாம் யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 month நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொதல் 1 weekலேயே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு படித்தபோது என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பக் கண்டுபிடிக்க எனக்கு வந்து 28 நாள் ஆச்சு. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவாக போய் ஒரு வெப்சைட்டில் பக் கண்டுபிடிச்சி சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு ஃபீல்டு கேள்விப்படுறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்க ஆரம்பிக்கிறோம். படித்தது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் லைவான சைட்ஸ்லலாம் போய் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 1 month நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுவும் சும்மா வெயிட் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இருந்தால் உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி எனக்கு மணி இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் நாலேஜ் நிறையா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
பெனிட்ரேஷன் டெஸ்டர் இல்லாட்டி செக்யூரிட்டி ஃபீல்டுனே சொல்லி சைபர் செக்யூரிட்டி அந்த டொமைன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் நாலேஜ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரிக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கோ எல்லா ஆஃபீஸ்லயும் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி வேலைக்கு வச்சிருப்பாங்க எல்லா டாப் கம்பெனிலயும். அப்ப அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெசியூம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைட்ல வேணும்னே ஒரு பக்கை வச்சுட்டு இதுல இருக்க பக்கை கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி லைவா சொல்லுவாங்க. அப்ப நீங்க லைவா கண்டுபிடிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ அப்போ மெயினா என்ன இருக்கணும் உங்ககிட்ட நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மற்ற கோர்சஸ்க்கும் நம்ம கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மோஸ்ட்லி 99% எங்கேயுமே தமிழ்ல இல்லை. ஸோ நாங்கள் பியூரா தமிழ்ல ரெடி பண்ணி தரோம். அண்ட் எல்லா இடத்துலையுமே ஃப்ரம் த ஸ்கிராச்லேருந்து சொல்லித்தரல, எடுத்தோன்னே கான்செப்ட்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பிகினராக புதுசாக ஒருத்தவங்க ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஃப்ரம் த ஸ்கிராச்லேருந்து சொல்லித்தர போகிறோம். இப்போ தான் உங்ககிட்ட வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பக் பவுண்டியில் என்னோட ஃபேவரட் கோட் இதுதான், If I have 6 hours to cut a tree, I will spend the first 4 hours sharpening my axe. பக் பவுண்டி ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு மரத்தை கட்ட 6 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ 6 மணி நேரமும் உட்காந்து ஷார்ப் இல்லாத ஒரு கோடாரியை வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா வெட்டவே வெட்டாது. அதே இது மொதல் 4 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் கோடாரியை ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா அது ஷார்ப் ஆயிரும், அதுக்கப்புறம் வெட்டினா ஈஸியாக வெட்டிடும். சேம் மெத்தடாலஜி தான் பக் பவுண்டிலையும். நிறையா பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துப்பாங்க, உள்ளே போனவுடனே எனக்கு பக்கு கிடச்சிடணும், போனவுடனே எனக்கு அமௌண்ட் கிடச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா கிடைக்காது. ஸோ பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் இந்த கோர்ஸ்க்கு, இந்த கோர்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்த ஃபீல்டுக்கு. ஸோ இந்த ஃபீல்டுன்னு இல்லை, மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க்கும் பேஷன்ஸும் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்பவே இருக்கணும். அண்ட் மெயினாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இது இருந்தாலே போதும், அதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இந்த கோர்ஸ் படிக்க. ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்தால் போதும், அப்படி இல்லாட்டினா இதை நீங்கள் ஃபோனில் கூட பார்த்து படிக்கலாம். பட் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்கணும், மினிமம் ரேம் இருந்தால் கூட போதும் தான், ஒரு நெட் கனெக்ஷன் இருக்கணும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மெயினாக இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோர்ஸ்க்குள்ள. ஸோ நான் சொல்லித்தரது எல்லாத்தையும் இந்த கோர்ஸில் சொல்லித்தரது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி நான் இங்கே ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நான் அந்த கோர்ஸோட எண்டில் நான் அதை ஷேர் பண்ணிடுவேன், அதை நீங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கைடு தான் நம்ம இப்போ இந்த இதில் ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு கோடிங் பேசிக்ஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும், அப்படி தெரிலனாலும் புதுசாக கோடிங் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா கோடிங்கோ இல்லை கோடிங் சைடு உள்ள பேசிக்ஸோ இல்லை அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அதை படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இல்லை எனக்கு கோடிங்கே ஆகாது, இனிமேலும் நான் கோடிங் படிக்க மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஃபீல்டில் வர்றது ரொம்பவே என்ன சொல்கிறது செட் ஆகாது அவங்களுக்கு. ஏன்னா எந்த பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே கோடிங்கால் ரெடியானது தான். அதுக்குன்னு நீங்கள் உட்காந்து ரொம்பலாம் படிக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும், ஒரு 100க்கு ஒரு 25% ஆச்சு தெரியணும், தெரிஞ்சாலே போதும். பெரிய டாப்பராக இருக்கணும் இல்லாட்டி நிறைய மார்க் எடுத்துருக்கணும் இல்லை நிறைய கோடிங் படிச்சிருக்கணும்னு தேவையில்ல. நான் சொல்றது ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லாட்டினா இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கணும், அது மேண்டிட்டரி. அது இல்லாமல் நம்ம சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங் பற்றி கொஞ்சம் நம்ம படிக்கணும், நெட்ஒர்க் பேசிக்ஸ் பற்றி படிக்கணும், எப்படி ஒரு ரெக்வஸ்ட் வருது ரெக்வஸ்ட் போகுது அப்படின்றத பற்றிலாம் படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் 2ல போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பேஸ்லாம் அதுலேயே கவர் ஆயிருக்கும், நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. அண்ட் HTML அதுக்கப்புறம் CSS கூட தேவையில்ல, ஜாவா ஸ்கிரிப்ட்
இதை பற்றின பேசிக்ஸ் லைட்டாக தெரியணும். ஏன்னா மொத்த இன்டர்நெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த வெப்சைட்டோ எதுவுமே இருக்காது. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன சொல்கிறது இந்த ஃபீல்டுக்குள்ளேயே போக முடியும். அண்ட் இதை கற்றுக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா லேர்ன் வெப் டெவலப்மெண்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் ஹெச்டிஎம்எல், பேசிக் சிஎஸ்எஸ், பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ ஓரளவுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் பண்ணலாம். இதுக்கு எந்த பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக யூடியூப்பில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சேனலில் போய் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ். ஏன்னா இதுவே இல்லை அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரஃபாக வந்து ரெண்டு தான் பிரிப்பாங்க பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கு, வெப்சைட் இல்லாட்டி வெப் ஆப்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மொபைல்ஸ் இல்லாட்டி மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் பக்கு கண்டுபிடிக்கணுமா இல்லை மொபைல் ஆப்ஸில் பக்கு கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து facebook.com அப்படின்றத நீங்கள் ப்ரௌசரில் போய் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் ஃபோனில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது வழியாகவும் யூஸ் பண்ணுங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு, வெப்சைட்டுக்கு வேறு மாதிரி கோடிங் எழுதி பண்ணியிருப்பாங்க, மொபைல் ஆப்புக்கு வேறு மாதிரி கோடிங் எழுதி பண்ணியிருப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இதை யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்குமே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வந்து எனக்கு மொபைல் தான் தேவை, மொபைல் அப்ளிகேஷன் சம்மந்தமாக தான் கண்டுபிடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க இதை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் வெப்சைட் தான் பண்ணணும்னு நினச்சி அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ரெண்டில் எது ரொம்ப ஈஸின்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ஸ் தான் ஈஸி. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெப் ஆப்பில் பெனிட்ரேஷன் கற்றுக்கிட்டு அதில் பக்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நாலேஜே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலில் அப்ளை பண்ணலாம். எடுத்தோடனே மொபைலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு இதுக்கு போங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஜஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக வெப் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையும் போட்டு குமிச்சோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுவுமே புரியாமல் போயிடும். அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். மொபைல்ஸில் வெப் ஆப்பில் தான் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். நிறையா சைட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஆப்பே வச்சுருக்க மாட்டாங்க, வெறும் வெப்சைட் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் வெப்சைட் மூலம் தான் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பியூர்லி உங்கள் சாய்ஸ் தான். பட் இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்படணும், OWASP. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். ஸோ ஜஸ்ட் நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லாமல் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். மொதல் இன்டர்நெட்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி ஹேக்கர் அந்த மாதிரிலாம் வந்தது எப்போனா 2000 தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் இருக்க இந்த கம்யூனிட்டி, இந்த பெரிய பெரிய கோடர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு நமக்கு ஏதாச்சும் வேணும். அதாவது இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுவோம், வாட்ச்மேன் போடுவோம். அதே மாதிரி இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் மாதிரி ஏதாச்சும் தேவை அப்படின்றக்காக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதை தான் ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபைடாக OWASP அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பக்லாம் இருக்கு, இருக்கிறதுலே எந்த பக்லாம் ரொம்ப கஷ்டம், அதாவது எந்த பக்லாம் ரொம்ப இம்பாக்ட் அதிகம், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூஸ் பண்ணுற கோடிங்லாம் மாறும். இப்போ எப்படி சொல்கிறது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மொபைல் ஃபோன் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மொபைல் ஃபோன் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் எப்படி இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கோடிங் மாறும். ஸோ அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பக்கெல்லாம் மாறும். ஸோ எந்த பக் வந்து ரொம்ப சிவியர், எந்த பக் சிவியர் இல்லை, எதெல்லாம் ஒர்த்து எதெல்லாம் ஒர்த்து இல்லை, ஒரு பக்கு புதுசாக வந்துச்சுன்னா அந்த பக்கு என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதனால என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், OWASP.org. ஜஸ்ட் வேணும்னா போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து 2001 ஃபோன் பண்ணாங்க. ஜஸ்ட் இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ், ஜஸ்ட் எப்படி இந்த ஃபீல்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரஃபாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காகவே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேக்கர் ஒன், பக் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா, என்ன சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்றேன், பட் டெக்னிக்கலாக சொல்லலாம் புரிய வைக்கணுமா. இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம், எக்ஸாம்பிள் நான் சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்கேன், என் வீட்டில் ஏதாச்சும் திருடு போகுது, நான் என்ன பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. இது திருடினதுக்கு அப்புறம், திருடுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னா, என் வீட்டை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி செக்யூரிட்டி எல்லாம் போட்டு என் வீட்டை சுத்தி நிப்பாட்டிடுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, திருட வராம எப்பயுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஆன்லைன்ல இப்போ நீங்க புதுசா ஒரு வெப்சைட்டோ மொபைல் ஆப்போ ரெடி பண்றீங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க, ஒரு கோடி பேர் யூஸ் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1 கோடி பேருக்கும் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபயர்வாலு, ஆன்டிவைரஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. அதையும் மீறி நீங்க விடுற மிஸ்டேக்கை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராச்சும் உங்க டேட்டாவை ஹேக் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்சைட் மொபைல் ஆப் டெவலப் பண்ணவங்கலாம் இதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல. இதெல்லாம் க்ரௌட் சோர்சிங் பக் பவுண்டி ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க ஜஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜியோமி நான் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு, அமேசான் சொன்னேன், அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமேசான் வெப்சைட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணுற வெப்சைட்டு, அதில் எல்லா பொருளும் இருக்கும், ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ கிட்டத்தட்ட 100 கோடி பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பக்கை எடுத்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நிறைய பிரச்சனை ஆகும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி நாலேஜ் இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ஐடி கிரியேட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி கிரியேட் பண்றோம், அது மாதிரி இதுல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். ஐடி கிரியேட் பண்ணோம்னா இதுல நான் சொன்ன மாதிரி அமேசான், ஃபேஸ்புக் மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் ப்ரோக்ராம்குள்ள போவோம், அவங்க அதுல டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா அவங்க பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பக் இருக்கான்னு தேடுவோம், இருந்துச்சு அப்படின்னா அது அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். அது வேலிடா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உண்மையிலேயே அப்படி ஒரு பக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் தருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன் புரியணுன்றதுக்காக, பட் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது இந்த கோர்ஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, சிம்பிளாக சொல்லி தருவோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பக் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ டோன்ட் வரி கைஸ். ஸோ சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த கோர்ஸ் படித்தாலோ இல்லை இந்த ஃபீல்டில் வந்தாலோ ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கா அப்படின்றதான் நிறையா பேரோட கேள்வி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு தான் இனிமே நிறைய ஸ்கோப் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன்லைன்லாம் மாத்திட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பெரியவங்க பார்க்குற வேலையில இருந்து எல்லாத்தையும் ஆன்லைனா மாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக டீச்சர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்க, அதாவது ஸ்கைப், ஜூம்னு வீடியோ காலில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்து எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பார்க்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி வெளியே மக்களால் நிறையா போக முடியல, ஸோ பில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுமே நேரில் போய் பண்ணிட்டு இருந்தவங்களுமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்மே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னுமே ஆக போகுது நிறையா. அப்போ டிஜிட்டல் செக்யூரிட்டின்னு ஒன்று எல்லாருக்கும் தேவைப்படும். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைக் ஆகி போகுது. அதனால இப்போ நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே 100% வந்து இந்த ஃபீல்டில் ஸ்கோப் இருக்கு, பட் நாலேஜ் கெயின் பண்ணீங்கன்னா. இல்லை சும்மா ஜஸ்ட் பார்க்கணுமேன்னு பார்த்துட்டு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கூல் காலேஜஸில் பார்க்குற மாதிரி சும்மா பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதுவும் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு, பட் ஸ்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா
அடாப்ட் ஆகி நீங்க சீக்கிரமா இந்த ஃபீல்ட்ல செட் ஆயிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய புதுசா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபீல்ட் இன் த சென்ஸ் இந்த ஐடி சம்மந்த ஃபீல்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒன்னு இருக்கும், அடுத்த 6 மாசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடிங்க மாத்துவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் நான் படிச்சுட்டேன் அதனால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதை வச்சே ஓட்டிட முடியும் அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. எவ்ரி 6 மந்த்ஸ் ஒண்ணு நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கணும் இந்த ஃபீல்ட்ல, அதுதான் ரொம்பவே முக்கியம். சேலரி இந்த சென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்க ஒரு 6 மந்த் மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மினிமம் 500ல இருந்து 5000 வரைக்கும் நீங்க டாலர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்குனீங்க அப்படின்னா 5 லாக்ஸ் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னாலும் மினிமம் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணலாம். அதை வச்சு நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா லைஃப் ரன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா பாக்கெட் மணியை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஓன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த அப்ளிகேஷன் சரியில்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இது சரியில்லை, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற செல்ஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். உங்களை நீங்க சேஃபா இந்த இன்டர்நெட்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இந்த கோர்ஸோட ஒரு சின்ன பார்ட், ஒரு ஸ்கிராச்சை தான் ஜஸ்ட் இந்த ப்ரோமோ வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு கோர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இதில் படித்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாச்சு நீங்கள் பே பண்ணி தான் படிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த நாலேஜ் கெயின் பண்ண நாங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல தான் வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $1,000, $1,500 கோர்ஸ் ஃபீ கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து இந்தியன் பீப்புளுக்கோ சரி, இல்லை நம்ம லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுக்கோ சரி, ரொம்பவே பணம் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களால அதை கட்டி படிக்க முடியாது. அதனால தான் ரொம்பவே லோ காஸ்ட்ல இந்த கோர்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா $13. ஸோ $13 ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது, ரொம்பவே சின்ன அமௌண்ட். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு அசால்ட்டாக மினிமம் $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே சின்ன அமௌண்ட் தான். ஸோ நம்ம நிறையா திங்ஸ் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம், மூவி ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எஜுகேஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெர்மினாலஜிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நிறையா டேர்ம்ஸ் சொல்லித்தருவேன், யூஸ் பண்ணுவேன் இந்த கோர்ஸில். ஸோ அப்போ வந்து அந்த கோர்ஸ்லாம் என்ன, அதாவது அந்த டேர்ம்னா என்னன்னே உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. சிம்பிளாக பக் பவுண்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பக் பவுண்டினா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நீங்கள் அதில் பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் தருவாங்க. ஸோ பக் பவுண்டி ப்ரோக்ராம் அதை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிபிபின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிபிபி ப்ரோக்ராம் இன்வைட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பக் பவுண்டி ப்ரோக்ராம் தான் பிபிபி. அண்ட் பிபிஹச் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஹச் அப்படி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பக் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் போய் பக்குக்காக ஹண்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதை தான் பக் பவுண்டி ஹண்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே யாரு, நீங்க தான். ஏன்னா நம்ம தான் போய் பக் தேட போறோம். அண்ட் வேற என்ன டேர்ம்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஓசி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பிஓசி அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அதாவது நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என்ன சொல்றது, ரியல் டைம் எக்ஸாம்பிள் புரியணுன்றக்காக சொல்றேன். யாரோ ஒரு திருடன் திருடுறான், போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. பட் அவனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ல ஜட்ஜி என்ன கேட்பாங்க, அவன் திருடுனா அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் ப்ரூஃப் கொடுத்தாதான் அவனை ஜெயில போடுவாங்க. சேம் நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ப்ரோக்ராம்ல போய் பக்க தேடுவோம். பக்க தேடிட்டு அதுக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும். ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுத்தாதான் அந்த ப்ரோக்ராமை நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ப்ரூஃப் கரெக்டா இருக்கு, உங்க பக் வேலிட், இந்தாங்க உங்களுக்கு ரிவார்டு அப்படின்னு தருவாங்க. ஸோ பிஓசி அப்படின்றத கேட்பாங்க ஷார்ட் ஃபார்மா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் ரெடி பண்ணி தரணும். ஸோ எப்படி ப்ரூஃப் ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் கோர்ஸ்க்குள்ள சொல்லி தருவோம். ஜஸ்ட் அந்த டேர்ம் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேற என்ன டேர்ம்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூப்
டூப்ளிகேட் அப்படின்ற டேர்ம் நிறையா யூஸ் பண்ணுவோம். டூப்ளிகேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் வெப்சைட் இருக்கு. ஸோ அமேசான் வெப்சைட்டில் இந்த வேர்ல்டில் இருக்க நிறையா பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டில் இருக்க யார் வேணாலும் அதில் பக்கு தேடலாம். இப்போது நான் மட்டும்தான் அதில் போய் பக்கு தேடுவேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேருங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் போய் பக்கை தேடுவாங்க. ஸோ நானும் தேடுவேன், என் ஃப்ரெண்டும் தேடுறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அப்போது ஃபஸ்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆட் பண்ணிப்பாங்க, மை செல்ஃப். அதே பக்கை இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கிறான். அந்த இன்னொரு ஆள் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா செகண்டாக ரிப்போர்ட் பண்ணுறான். ஸோ செகண்டாக ரிப்போர்ட் பண்ணுறான், மை ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக யாரை நான் ரிப்போர்ட் பண்ணது நான் தான். ஸோ எனக்கு தான் அவார்டு தருவாங்க. நான் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக ரிப்போர்ட் பண்ணவங்க, தேர்டாக ரிப்போர்ட் பண்ணவங்க, ஃபோர்த்தாக ரிப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரிவார்டு தர மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன மெசேஜ் போகும் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்ற மெசேஜ் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு பக் இருக்கு, அந்த பக்கை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவார்டு. இதை ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரே ஒரு பக் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு பக்கை என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரே பக்குக்கு 10 பேருக்கு அவனால அமௌண்ட் ரிவார்டு தர முடியுமா? தர முடியாது. அப்படி தந்தா அவனுக்கு தான் நஷ்டம். சேம் லாஜிக் தான். நம்ம இந்த திருடன் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு திருடன் திருடிடுறான். அப்போ ஒரு திருடனை தானே தண்டிக்க முடியும்? 10 பேரை கூப்பிட்டு தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. சேம் தான், ஒரு பக் இருக்கு, அதை யார் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவார்டு. மற்ற அதே பக்கை வேற யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் அவார்ட் கிடையாது, அப்போ டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் டூப்ளிகேட் அப்படின்னு நீங்க ஒரு பக்கை ரிப்போர்ட் பண்றீங்க, டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், வேற யாரோ நமக்கு முன்னாடி இதே பக்கை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ ரிப்போர்ட் ரிப்போர்ட் சொன்ன அப்படின்னா என்ன, ரிப்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்றோம்ல, சொல்லி அனுப்புறோம்ல டைப் பண்ணி, அதை தான் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி டிஸ்க்ளோசர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்க்ளோசர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பக்கு வந்திருக்கு, அதை வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்கிறது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஆப்பிளில் வந்து ஒருத்தவங்க பக் கண்டுபிடிச்சு $100,000 வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது யாருக்கு தெரியும், அந்த கம்பெனிக்கு தெரியும், கண்டுபிடிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சரி பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக எல்லாருக்கும், மொத்த வேர்ல்டுக்கும் சொல்லிடுவாங்க, அதாவது நியூஸில் போட்டுருவாங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் டிஸ்க்ளோசர். ஸோ இப்படி ஒரு பக் இருந்துச்சு, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது டிஸ்க்ளோசர். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஃபுல் டிஸ்க்ளோசர்னா அந்த பக்கை பற்றின மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா பார்ஷியல் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் டிஸ்க்ளோசர்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயம், அதாவது டீட்டெயில் அதில் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்ஷியல் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஃபோன் நம்பரு இல்லாட்டி அவங்களோட இமெயில் ஐடி அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு சொல்றது. இப்போ சப்போஸ் அவங்க ஃபோன் நம்பர் வந்து ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ப்ரைவசி ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகும்ல, அதனால அந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு சொல்றது. இதெல்லாம் டேர்ம்ஸ். ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோர்ஸ்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இது புரியும். அண்ட் ஓரளவுக்கு பேசிக்காக அது தெரியட்டும். அண்ட் நம்ம கோர்ஸ்குள்ளே போக போக நம்ம புதுசாக ஏதாவது சொல்லித்தர சொல்லித்தர அப்போ ஏதாச்சும் நிறையா டேர்ம்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்பயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி OWASP இருக்குது. ஸோ OWASP.org அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்களும் சும்மா போய் பார்க்கலாம். OWASP-னா என்ன, அங்கே வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸு, புது புது ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கவங்க அவங்க நிறையா போஸ்ட்டு, புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்துச்சுன்னா அதை பற்றி போடுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களே நிறையா கம்யூனிட்டி வச்சுருக்காங்க, பிளாக் ஹேட், டெஃப்கேன், இந்த மாதிரிலாம் நிறையா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் OWASP Top 10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூகுளில் எடுத்தோடனே வரும், OWASP Top 10. ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான 10 பக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
சோ நீங்க ஏதாச்சும் ஒரு சைட்லயோ ஒரு ஆப்லயோ கண்டு போய் இந்த டாப் 10 பக் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் ரிவார்ட்ஸ் தருவாங்க. அதாவது நம்ம கிரிட்டிக்கல்னு ஒரு கேட்டகரி பார்த்து $1,000 $2,500 அதிகபட்சம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி அமௌண்ட்ஸ் தருவாங்க. ஸோ டாப் 10 பக் வந்து பார்த்தோம்னா நூத்து கணக்கில் பக்ஸ் இருக்கு, பட் இருக்கிறதுலே எது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் டாப் 10 கொடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்டாக எது டாப் 10ல இருக்கு அப்படின்னா இன்ஜெக்ஷன் அப்படின்ற பக், ப்ரோக்கன் ஆத்தன்டிகேஷன், சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போசர், அதாவது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறீங்க, அப்போ உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரு, உங்களுக்கு வர ஓடிபி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ப்ரோக்கன் ஆத்தன்டிகேஷன்னா அதாவது நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே போகணும், தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் உள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்னா எஸ்கியூஎல், ரிமோட் கோட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி எக்ஸ்எம்எல், எக்ஸ்எஸ்சி, ப்ரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல், செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன், அப்புறம் எக்ஸ்எஸ்எஸ், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் இன்செக்யூர் டிசீரியலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிங் காம்பனன்ட்ஸ் வித் நோன் வல்னரபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் லாகிங் அண்ட் மானிட்டரிங். இந்த மாதிரி இந்த 10 தான் இப்போதைக்கு டாப்ல இருக்கு. இது வந்து சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நூற்று கணக்கான பக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பக்குக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். இதெல்லாம் பக்கோட நேமு, இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் கரண்ட்ல டாப்ல எது இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் OWASP டாப் 10 அப்படின்னு போட்டீங்கன்னா இங்கே வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ இங்கே கொடுப்பாங்க. ஃபர்தராக வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டு, அதோட செக்யூரிட்டி வீக்னஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், ஹவு டு ப்ரிவெண்ட், ஸோ எப்படி ஒரு அப்ளிகேஷன் அதுக்கு வல்னரபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ், அதுக்கு தேவையான சிம்பிள் கோடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் நம்ம நிறையா தான் நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஓரளவுக்கு நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எத்திக்கல் ஹண்டன்ட் எல்லாம் யூடியூப்ல அப்படியே லான்ச் பண்ண முடியாது. லான்ச் பண்ணாலும் என்ன ஆயிரும்னா காப்பிரைட் இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த கோர்ஸை நாங்கள் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணிட்டு அதோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த கோர்ஸை நீங்க கெட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா இந்த கோர்ஸ்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க படிக்கணும். அண்ட் நிறையா பீப்புள் கேட்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் சேஃபாக நான் போய் அதில் போய் படிக்கலாமா அப்படின்ட்டு. டோன்ட் வரி கைஸ், 100% சேஃபாக தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக போயிட்டு இந்த கோர்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 10 hours ஆஃப் கோர்ஸ். இது நிறையா டிஃப்ரெண்ட் பக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம், கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லித்தருவோம். ஸோ இந்த பெய்டு கோர்ஸில் உள்ள ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் 1/2 hour. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுமா என்ன அப்படின்றத ஓனாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் த கோர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அஃபீஷியலாக நம்ம கோர்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நம்ம இப்போ பெய்டு கண்டென்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறையா திங்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு இன்டர்நெட்டையே நீங்கள் ஒரு புதுசாக பார்ப்பீங்க. அதாவது எந்த சைட்டு போனாலும் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேசிக்காக ஒரு டூல் தேவை, ஏன்னா எந்த டூலுமே இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு டூல் தேவை. அந்த டூல் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப் ஷூட். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். பப் இந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டூல். இந்த டூல் இருந்தாலே ஒரு 50% ஒர்க் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த டூலை வந்து யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா போர்ட்ஸ் ஃபிகர் அப்படின்ற வெப்சைட் தான் ரெடி பண்ணாங்க, கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் லிங்கே அதான் வரும். ஸோ இந்த பாப் ஷூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ்ல இருக்கு. கம்யூனிட்டி எடிஷன், ஸோ ப்ரொஃபஷ்னல் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன். ப்ரொஃபஷ்னல்னா நீங்கள் இதில் நிறையாது பண்ணலாம், பட் ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு $400 நீங்கள் பே பண்ணணும். என்டர்பிரைஸ்னால் இது பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு $4,000 பே பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு பெய்டே தேவையில்லை, ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம எல்லாமே பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்மளுக்கு தேவையான பேசிக் எசென்ஷியல் மேனுவல் டூல்ஸ்லாம் நம்மளுக்கு தராங்க.
நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ டூல்ஸை வச்சு மினிமம் லெவல் பக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அதில் வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரொஃபஷ்னலுக்கு மாறிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் மாறினேன். பட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஃப்ரீ வெர்ஷன்லேயே சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கெட் கம்யூனிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் விண்டோஸில் சொல்லித்தர போகிறேன், பட் நீங்கள் மேக் ஓஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஜார் ஃபைல் அதாவது ஜாவா ஃபைல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஜென்ரலாகவே இந்த மூணு கேட்டகரியில் வந்துடுவீங்க, லினக்ஸ், மேக், விண்டோஸ்னு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் விண்டோஸ்னால விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கோர்ஸில் லினக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் லினக்ஸ் குரிய தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரலாக விண்டோஸ் வச்சுருக்கேன், அதனால விண்டோஸ் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். 130 MB வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன், ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணேன், ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி. பப் ஷூட் கம்யூனிட்டி விண்டோஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லாட்டி இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது அதோட ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆன ஃபைலை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பேஜ் வரும். அடுத்து நீங்கள் போயிட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 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 இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இது என்ன கேட்குதுன்னா, ப்ரீவியஸாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, ஒரு 4 ஸ்டெப்ஸ் கேட்கும். அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணினால இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே எக்ஸட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் மெனுலேயே வந்துடும் பப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டெம்பரவரி ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல காட்டும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா காட்டாது. இந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் ஜஸ்ட் டெலீட் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரவரி ப்ராஜெக்ட்ல தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். கம்யூனிட்டி வெர்ஷனில் வந்து புது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால டெம்பரவரி ப்ராஜெக்டே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ என்ன ஆகுனா ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு வந்துடும். இந்த டூல் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுற டூல், அப்படி இல்லாட்டினா நெட்ஒர்க்கை அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுற டூல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே பண்ணலாம். நிறையா பேருக்கு இந்த டூல்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. இந்த டூலுக்கு மட்டுமே தனி கோர்ஸ்லாம் நிறையா பேர் எடுக்கிறாங்க. பட் நம்ம அப்படி பண்ணல, இந்த டூலையுமே ஜஸ்ட் இந்த கோர்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு பக் கிடச்சிச்சின்னா அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் லெவல் பக்கா, இல்லை லோ லெவல் பக்கா, இல்லை மீடியம் லெவல் பக்கா, இல்லை ஹை லெவல் பக்கா, அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ ஹை லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், லோ லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட், மீடியம் லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட். சம்டைம்ஸ் இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா இதுவுமே என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் தான், 100% உண்மையாக இருக்காது, பட் 80% நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்கும். எப்பயாச்சும் மிஸ்டேக்ஸ் விடும். ஸோ அதனால எப்பயுமே இந்த டூலை மட்டுமே நம்ம நம்பக்கூடாது, மேனுவலாகவும் நம்ம வெரிஃபை பண்ணணும். சரி ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க டேப் அதெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே டேஷ்போர்ட், இதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே முன்னாடி காட்டும். டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணாலோ சர்ச் பண்ணாலோ இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட். டார்கெட்டில் போனோம் அப்படின்னா நம்ம எந்த வெப்சைட்டை டார்கெட் பண்ணுறோமோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ஜஸ்ட் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சும் காட்டுவேன். பட் இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டார்கெட்டில் போனோம் அப்படின்னா ஸ்கோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஸ்கோப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கோப்னா என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எதை செக் பண்ணணும் எதை செக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை தான் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளிஃபைடாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா
நீங்க வீடு கட்டுறீங்க, அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி போடுறீங்க. அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்க எங்கெல்லாம் அலோவ் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுவீங்க வீட்டை சுத்தி நீங்க எங்க வேணா போய்க்கலாம், ஹால்குள்ள நீங்க வந்துக்கலாம், அதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. சில பேர் என்ன ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து பெட்ரூம் எங்க பர்சனல் ரூம், பெட்ரூம்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க. அதே மாதிரிதான் ப்ரோக்ராம்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எங்க வெப்சைட்டா இருந்தாலும் சில விஷயத்த தான் நீங்க டெஸ்ட் பண்ணணும், சில விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எது ஸ்கோப்ல இருக்கு, எது ஸ்கோப்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோப்புன்னு போட்டு அதுக்கு கீழே சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்து அதுக்கு கீழே சிலது கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்க எதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போதான் நான் என்ன சொன்னேன், பிளே ஸ்டேஷன் பத்தி நான் காமிச்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இப்போ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி சொல்லியிருப்பாங்க, அவுட் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லிட்டு சில கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ப்ரோக்ராம்ல போய் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஜென்ரலா ஸ்கோப்ல இருக்கு, அதாவது ஸ்கோப்பு கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பக் கண்டுபிடிக்கணும். அவுட் ஆஃப் ஸ்கோப்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் போய் நம்ம எதுவுமே நோண்டக்கூடாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஸ்கோப், அவுட் ஆஃப் ஸ்கோப். அதை நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல போய் ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா, அது எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, டார்கெட் அப்படின்ற கேட்டகரியில ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கதான் போய் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் ஆப்ஷன் கொடுத்து எதை மட்டும் நான் ஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்டா ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த ப்ராக்ஸி டேப் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்ஸி டேப்ல தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ராக்ஸியை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்செப்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் நம்ம இண்டிவிஜுவலா செக் பண்ணுவோம். இப்போ நான் சொல்றது புரியலனாலும் ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்ட்ரூடர் அப்படின்னா என்னன்னா, இங்கே தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்டாக்லாம் பண்ணுவோம். ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்ல போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாக்லாம் நம்ம இந்த இன்ட்ரூடர் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ரிப்பீட்டர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியும். நம்ம என்ன இன்டர்நெட்ல பண்ணாலும் அதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புவோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஒரே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, அதுதான் அந்த ரிப்பீட்டர். ஓகே, அடுத்து சீக்வன்சர் வந்து சீக்வன்ஸ் கோடிங் பண்ணுவோம். டீகோடர் வந்து நெட்ல நிறையா தான் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் டீக்ரிப்ட் பண்ணேன். கம்பேரர் வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணேன். ஸோ ரெண்டு ரெக்வஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னு கம்பேர் பண்ணேன். எக்ஸ்டெண்டர்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. அதில் போயிட்டு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் போயிட்டு நம்ம பிளக்இன்லாம், புது புது பிளக்இன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ், யூசர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நிறையா டேப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டேப்மே ஒவ்வொரு ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் இருந்தால் தான் அதோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த டூலை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, மொசிலா ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட மொசிலா இல்லைன்னா பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் க்ரோமில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் மொசிலா வந்து நல்லாயிருக்கும். ஸோ மொசிலா ஃபயர் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே வரும். உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் செக்யூரிட்டி ஃபீல்டு வந்துட்டாலே இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணணும், ஏன்னா இதுதான் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், என்னோட ப்ரௌசரை நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் மொசிலா ஃபயர் பாக்ஸ். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரீசன்ட் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வருது. ஸோ இந்த பர்ப்பை இந்த ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஸோ ஃபாக்ஸி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் ஃபயர் ஃபாக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள்.
ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இந்த பாப் ஷூட் இருக்குல்ல, இந்த பப் ஷூட்டை நான் வந்து என்னோட ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எனக்கு என்ன தேவைனா ஒரு டூல் தேவை. அந்த டூல் பேர் தான் ஃபாக்ஸி ப்ராக்ஸி. ஃபஸ்ட்டு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஓனாய் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட் டு ஃபயர் ஃபாக்ஸ் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இது என்ன பண்ணணும்னா, டவுன்லோட் ஆகி ஆட் பண்ணவான்னு கேட்கும், ஆட் கொடுங்க. ஓகே, காட் இட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இந்த இடத்துல நிறையா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸாக இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ராக் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன சொல்கிறது இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த பப் ஷூட் சாஃப்ட்வேரை நம்மளோட ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி தான் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஆட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பேர் ஏதாச்சும் வைக்கணும். நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக பப் அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் பப் ஷூட் சாஃப்ட்வேர்னால நான் அதோட பேரையாக வைக்கிறேன். அப்போ தான் வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாட்டி டிஎன்எஸ் நேம் செட் பண்ணணும். போர்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும்னா ஆப்ஷனலாக நம்ம வச்சுக்கலாம். பட் இது தேவையில்லை, முதல் ரெண்டு முறை நம்ம செட் பண்ணணும். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி அதில் பக் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சைட்டுக்குள்ளே நம்ம போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டில் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குது, அதில் எப்படி கோடிங்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி ரெக்வஸ்ட் போகுது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, நார்மலாக நம்ம இப்போ நான் இந்த இதில் போயிட்டு google.com அப்படின்னு கொடுத்தேன்னா டைரக்டாக என்ன ஆகுனா லோட் ஆகி google.com வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதனால தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர், நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் பண்ணேன்னா அது இந்த சாஃப்ட்வேருக்கு போகணும், இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அதுக்கப்புறம் தான் இதில் லோட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ண போறேன். அதை தான் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. அப்படி செட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சைட் லோட் ஆகும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அதில் பக் இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்தராக கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ராக்ஸி நம்ம செட் பண்ணணும். அந்த ப்ராக்ஸி வேல்யூ நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், 127.0.0.1:8080 அப்படின்ட்டு ஐபி அட்ரஸ் போர்ட் வேல்யூ இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 127.0.0.1 அடுத்ததில் போயிட்டு 8080 அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஸோ ஐபி அட்ரஸ் வேல்யூ போர்ட் வேல்யூ போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது யூஸ் எனேபிள்டு ப்ராக்ஸிஸ், பர்ப், டேர்ன் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ப் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த இடத்துல காட்டுது. ஆஃப் பண்ணணும்னா டேர்ன் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு பர்ப் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் பர்ப் அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா http://burp பர்ப் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக போடணும். http தான், பிக்கு அப்புறம் எஸ் போட்டுடக்கூடாது. எஸ் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. http://burp எஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுனா செக்யூரிட்டி ஆட் ஆயிரும். செக்யூரிட்டி ஆட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு ரிக்வஸ்ட்லையும் போயிட்டு கண்டுபிடிக்க முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக தான் பண்ணணும். போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன், நம்ம கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால கம்யூனிட்டி எடிஷன், வெல்கம் டு பப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஒரு சர்டிஃபிகேட் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். ஸோ ஓப்பனில் போயிட்டு ஃபயர் ஃபாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ண கொடுத்துடலாம். அது என்ன ஆகும்னா இதில் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, மேனுவலாக இன்ஸ்டால் ஆகலை. ஸோ தட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெஸ்க்டாப்பில் இருந்து நான் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ நம்ம செட்டிங்ஸ் போகணும். ஸோ இந்த மூணு ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த லாஸ்ட்டாக இருக்குது. ஆப்ஷன்ஸில் போயிட்டு ப்ரைவசி அண்ட் சர்டிஃபிகேட்டில் இதில் போயிட்டு வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் கேட்கும். ஸோ நம்ம இப்போ சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் கொடுக்குறேன். அதில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். த சர்டிஃபிகேட் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு அஸ் அ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டின் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வரும். ஓகே கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் எப்போல்லாம் செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணணுமோ, எப்போல்லாம் பர்ப் சூட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் போய் இதை கிளிக் பண்ணி பர்பை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக மாறிடும். ஸோ மறுபடியும் எப்போல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்போ போயிட்டு பர்ப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கிறோம், அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் இந்த பர்ப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் நெட்டில் ஏதாச்சும் சர்ச் பண்ணி காட்டுறேன். சிம்பிளாக google.com அப்படின்னு போட்டு என்டர் அமுக்கிறேன். இப்போது நான் எதை போட்டு சர்ச் பண்ணாலும் அது என்ன ஆகாதுன்னா கம்ப்ளீட் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். கம்ப்ளீட் ஆகாதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கூகுள் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக லோட் ஆகி வந்துச்சு. இந்த மாதிரி நான் பர்ப் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகுனா ஒவ்வொரு வாட்டியும் அது இங்கே போயிட்டு வரும். இங்கே போனது எந்த இடத்துல போய் நம்மளுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ப்ராக்ஸி அப்படின்ற டேப்ல இன்டர்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல தான் போய் இன்டர்செப்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாட்டியும் என்ன ரெக்வஸ்ட் போகுது, என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால யூசர் ஏஜென்ட்ல வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு வரும். எந்த ரெக்வஸ்டாக இருந்தாலும் இதெல்லாம் பேசிக்காக இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். google.com கூகுள் வருது, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், அது மாதிரி எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டோடது வரும் ஹோஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம எந்த டிவைஸ்ல இருந்து யூஸ் பண்றோம், என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மொசிலா ப்ரௌசர் யூஸ் பண்றேன், விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்றேன், 64-bit. ஸோ அந்த பேசிக் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ், ENUSனா இங்கிலீஷ், அந்த மாதிரி கனெக்ஷன் க்ளோஸ். ஸோ நான் என்ன பண்றேன்னா google.com போயிட்டு ஜஸ்ட் google.com சைட்டை லோட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஸோ நான் google.com போனால் ஃபஸ்ட்டு இப்படி தான் ரெக்வஸ்ட் போகும் பேக்ரவுண்டில். ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபார்வர்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அடுத்தடுத்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த ரெக்வஸ்ட். ஸோ நான் நமக்கு கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா google.com கொடுத்தோன்னே வந்துடுது. ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா மொதல் ஒரு ரெக்வஸ்ட் வருது, அதுக்கடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் புதுசாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா குக்கீஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த குக்கீஸில் என்ன ஆகுதுன்னா என்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறம் நிறையா என்கிரிப்ட் பண்ண நிறையா டேட்டா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அகெயின் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். அகெயின் இப்போ என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல google.com வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வெப்சைட் லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் நடக்குது பின்னாடி, ஒவ்வொரு வாட்டியும் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்க வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிருச்சுன்னா நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அகெயின் நான் ரீலோட் பண்ணேன்னா உடனே ரீலோட் ஆகி வந்துடும்.
பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டர்செப்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போய் ரீலோட் பண்ணால் மறுபடியும் எனக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வரும். நீங்கள் இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை நான் பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ட்ராப் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா அது போக விடாமல் தடுத்துரும். தடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும், ரெக்வஸ்ட் வாஸ் ட்ராப்டு பை யூசர் அப்படி வந்துடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புது புது டேப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் டார்கெட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல அதுக்கு போகிறேன். அந்த டார்கெட்டில் போயிட்டு சைட் மேப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல அதுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்க இது வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணது என்னது google.com. பட் google.com யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி எந்த சைட்டுக்கெலாம் என்னோடய டேட்டா போய் வருது அப்படின்றத நான் பார்க்கலாம். accounts.google.com போகுது, mozilla.org ஸோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால போகுது, ப்ரௌசர் போகுது, github.com போகுது, ஃபயர்ஃபாக்ஸ் வெப்சைட் போகுது, அதுக்கப்புறம் ogs.google.com, play.google.com இந்த மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணுறது என்னமோ google.com மட்டும்தான். ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக நிறையா ரெக்வஸ்ட் போகுது, நிறையா ரெஸ்பான்ஸ் வருது, நிறையா மெத்தட்ஸ் நடக்குது, ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த முள் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அந்த சைட்டில் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு தான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்டில் எத்தனை ரெக்வஸ்ட் போயிருக்கு, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லேயும் என்ன மெத்தட்லாம் நடந்திருக்கு, அதுக்கு என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட லென்த் என்ன, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பக் பவுண்டிக்குள்ளே போக முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் accounts.google.com இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி வருது. play.google.com இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெக்வஸ்ட்டு, ரெக்வஸ்ட் டேப் செலக்ட் ஆகிருக்கனால அது காட்டுது. இதுதான் ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ப்ராக்ஸி போகிறேன் அகெயின். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சென்ட் டு இன்ட்ரூடர், சென்ட் டு ரிப்பீட்டர், சென்ட் டு சீக்வன்சர், சென்ட் டு கம்பேரர், சென்ட் டு டீகோடர், இந்த மாதிரிலாம் நிறைய இது வருது. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையாவது பார்க்கலாம். டைரெக்டாக காப்பி பண்ணலாம், என்கோட் பண்ணலாம், டீகோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி பேசிக்கே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் டு ரிப்பீட்டர்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே மேலே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரிப்பீட்டர் அப்படின்றத ஹைலைட் ஆயிடுச்சு, அது செலக்ட் ஆகிக்குச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன்னா இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அட் அ டைம் ஒரு ரெக்வஸ்ட் இங்கே கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேர்ல்டில் உள்ள எல்லா சைட்டுமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி படி தான் நடக்கும். ஸோ நம்ம ப்ரௌசர்லேயே இவ்வளோ நாள் யூஸ் பண்ணனால பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரில. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, என்ன கோடிங்லாம் யூஸ் ஆகுது, அதில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வேல்யூலாம் லீக் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி நிறையா இதை நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெக்வஸ்ட்டு, அதோட ரெஸ்பான்ஸ் இதுதான். மறுபடியும் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சென்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு இந்த ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்கே காமிச்ச எல்லாமே வரும், சென்ட் டு இன்ட்ரூடர் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்ட்ரூடர் ஹைலைட் ஆயிரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரூடருக்கு போயிடும். அங்கே டார்கெட்டில் போயிட்டு நம்ம இப்போ எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், google.com. ஸோ அங்கே போயிடுது, போர்ட் அதுக்கு போயிடுது. அதில் சப்டிவிஷன் நிறையா இருக்குது, டார்கெட் இருக்குது, பொசிஷன் இருக்குது. இப்போ நான் பொசிஷன் காட்டுறேன். பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இன்ட்ரூடரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை வந்து 12345 வச்சுருக்கீங்க, அப்போது 5 டிஜிட் நம்பர். நான் என்ன பண்ணலான்னா இந்த டூல் யூஸ் பண்ணி
ஸோ இங்கே இங்கே காட்டுறேன். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 வச்சுருக்கீங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 2 3 4 ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கொச்சை அமைச்சாலும் ஒரு 5 நம்பர் இருப்போம். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0 0 0 ஆரம்பித்து 999 வரைக்கும் நான் என்ன பண்ணலான்னா கோடிங் ரன் பண்ணி விட்றலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் காம்பினேஷன்ஸ் ரன் ஆகும். இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கண்டிப்பாக இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் உங்கள் பாஸ்வேர்டாக இருக்க போகுது, ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், கோடிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ரன் பண்ணி விட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் இதை உங்கள் பாஸ்வேர்டுக்கு செக் பண்ணும். நெக்ஸ்ட் 0001 இதை செக் பண்ணி பார்க்கும், அடுத்து 0002 இதை செக் பண்ணி பார்க்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி 999 7 999 8 999 இந்த மாதிரி போகும். இந்த இதுக்கு நடுவில் தான் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டு வரும். அப்போ என்ன ஆயிரும், உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி நான் கிராக் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் இந்த இன்ட்ரூடர் யூஸ் பண்ணுவேன். இதை நான் இப்படியே காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாது, ரொம்ப குழப்பம். நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல லைவ் டெமோ செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியுது. அண்ட் டீகோடருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா அனுப்ப மாட்டாங்க. என்ன சொல்றது, டீகோட் பண்ணி தான் அனுப்புவாங்க, அதாவது என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும் போது அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணாதான் நம்மளுக்கு புரியும். ஸோ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒன்றும் இல்லை. ஸோ Base64 அப்படின்றது வந்து ஒரு என்கோடிங் ஃபார்மேட். நான் நெட்டில் போயிட்டு Base64 போட்டேன்னா இந்த மாதிரி வரும். இப்போது என்னோடய நேம் கார்த்திக். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், டி கோட் அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்கோட் பண்ணணும், என்கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணுறேன், என்கோட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் நம்பர் மாதிரி என்கோட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன டைப் பண்ணேன் அப்படின்னா, கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணேன். Base64ன்றது ஒரு அல்காரிதம், இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னோட பேரை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ டைரக்டாக கார்த்திக் அப்படின்றத இன்டர்நெட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என் பேர். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம். இந்த மாதிரி எக்கச்சக்க டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நெட்ல அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்க வேல்யூவை இந்த மாதிரி புரியாத ஃபார்மேட்ல மாத்தி அனுப்புவாங்க. ஸோ அப்ப மாத்தி அனுப்புனாதான் கொஞ்சம் சேஃப் அப்படின்றிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வேல்யூஸ் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா அதை காப்பி பண்ணி இந்த டீகோடர்ல நம்ம போடலாம். டீகோடர்ல போட்டுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகோட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிகோட் பண்ணலாம், என்கோட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக என்கோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்மார்ட் டிகோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸ்மார்ட் டிகோட் கொடுக்குறேன், சம்டைம் டிடெக்ட் ஆகி ஸ்மார்ட்டாக அதுவே பண்ணும். அப்படி இல்லாட்டினா நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். டிகோடஸ் Base64 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிகோடா, அதாவது இருக்க ஒரு புரியாத ஒரு இதை டிகோட் பண்ணி இதான் என்னோட நேமாக மாற்றி தருது. ஸோ அதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெக்வஸ்டில் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கமா பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வேற ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்படிலாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, புரியாதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி டீகோடரில் போய் போட்டு அதை டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களோட பாஸ்வேர்டு என்ன, ஒருத்தவங்களோட நேம் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் டீகோட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் ரொம்ப சப்பையான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பவர்ஃபுல்லான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும். பவர்ஃபுல்லான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் அதை ஓப்பனாக விடக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. இப்போதைக்கு இந்த டூல் என்ன, இந்த டூலில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு டேப்லையும் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஓவர் வியூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரர் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, டார்கெட் போயிட்டு சைட் மேப் போயிட்டு ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கம்பேரர் கொடுத்துட்றேன், இன்னொரு வேற ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கம்பேரர் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ரெண்டு வேற வேற ரெக்வஸ்ட்டை கம்பேரருக்கு அமைச்சிடுறேன். மேலே ஒரு டேப்ல ஒரு ரெக்வஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு, கீழே ஒரு டேப்ல வேற ஒரு ரெக்வஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா
கம்பேர்ன் இருக்கு அதை நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுனா ரெண்டு ரெக்வஸ்ட் சைட் சைட்ல காமிச்சு ரெண்டுல எது ஒரே மாதிரி இருக்கு, எது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, எது மாறல அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றேன், அப்போ அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, லாக் அவுட் பண்றேன், இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றேன், அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, ரெண்டையும் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என் ஐடிக்கு எந்த மாதிரி ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது, என் ஃப்ரெண்ட் ஐடிக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் பேட்டர்னை நான் கண்டுபிடிச்சேன்னா நான் என்ன பண்ணலாம்னா அதுல ஏதாச்சும் பக் தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஐடியை மட்டும் மாத்தினா என்னோட ஃப்ரெண்டோட டேட்டா வருதா இல்லையா, இல்லாட்டி அவங்க அவனுக்கு யூஸ் பண்ணும்போது எதை மாத்துறாங்க அப்படின்றது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்க ஒவ்வொரு டூலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பக் பவுண்டி கோர்ஸ்ல ஜென்ரலா உட்காந்து நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி பக் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டூல் பார்த்தினா ஒரு 5% யூசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு, இன்னும் 95% யூசேஜ் இதுல இருக்கு. இன்னும் அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இத்தனைக்கும் இது ஃப்ரீ வெர்ஷன் தான், ஃப்ரீ வெர்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இது நம்ம பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன்லாம் போனோம்னா இன்னும் வேற லெவல்ல நிறைய இது நம்ம பண்ணலாம். இவங்க ஏன் ஃப்ரீ வெர்ஷன்ல இவ்வளவு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாராலையும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து பெய்டு வெர்ஷன் வாங்க முடியாது. ஸோ அமௌண்ட் இல்லாதவங்களும் பக் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ வெர்ஷன்ஸ்ல தான் பக்லாம் கண்டுபிடிச்சேன். ஸோ பெய்டு வெர்ஷன் இப்பயே வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை, டேரக்டா இப்பயே என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை இன்ஸ்டால் பண்றது பெரிய விஷயம் இல்லை, டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஓவர். அதுக்கப்புறம் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி வெப்சைட் போங்க, டவுன்லோட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ராக்ஸி டூல் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி பர்ப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் HTTP பர்ப் போயிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும், இந்த இருக்கு டவுன்லோட் பண்ணதான் நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க போயிட்டு ரெக்வஸ்டை கிளிக் பண்ணி பாருங்க, ப்ராக்ஸியில போய் இன்டர்செப்ட்ல போய் இந்த மாதிரி வரணும், ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகணும், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இல்ல எதுவுமே வேணாம் அப்படின்னா இன்டர்செப்டே நீங்க என்ன பண்ணிடலாம்னா தூக்கிடலாம். ஸோ ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒர்க் ஆயிடுது, எந்த ரெக்வஸ்டும் வராம. போக போக நம்ம இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த கோர்ஸ்ல எல்லா பக்குக்குமே நான் இந்த பப் ஷூட் டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த டூலை ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்களா ஏதாச்சும் வெப்சைட் போயிட்டு என்ன மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வருது, என்ன மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் வருது, ஒவ்வொரு டேப்லையும் போய் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எவ்வளவுதான் நீங்க மத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் ஓனா போய் ஒரு விஷயத்த நோண்டி பார்க்கணும், அப்பதான் புதுசா நீங்க ஏதாச்சும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பக்குக்குள்ள போலாம்.